சொந்த மண்ணிலிருந்து வெறும் கையோடு வெளியேற்றுகின்றனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொந்த ஊருக்கு போ, சொந்த ஊருக்கு போன்னு அரசாங்கம் சொன்னா போக இயலுமா? போய் ரோட்லயா படுத்திருக்கு. எந்த ஒரு உதவியுமே எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்க இல்லை. அங்கே இருந்த விட கேவலமா தான் வாழ்றவங்க. ஒண்ணுமே கிடையாது. வைத்தியசாலை வசதி வந்து ரொம்ப கஷ்டம். எங்களோட சமூகமே சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நிலைமை தான் எங்களுக்கு வரும் திருப்பி இங்க வந்து ஸ்கூல்ல இடம் இல்லாம இந்த ஸ்கூல்ல ரெண்டு வருஷத்துக்கு மேலேயாச்சும் இங்க இருக்கிறோம். இவ்வளவு நாளைக்கு யாரும் எந்த உதவியும் அதை பொம்பளை காலம் கொடுக்குறோம், ஆம்பளை மச்சாங்க கொடுக்குறோம், சும்மா டைமாக போயிடுச்சு. நாங்கள் என்ன செய்வோம்? தண்ணியாக கழிச்சோம் எங்களுக்கு. அடுத்தது எந்த வேறு கட்டட வசதிகள் எங்களுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் பள்ளிக்கூடத்தை பாடசாலையை சீராக நடத்திட்டு போகணுன்றதுக்காக நாங்கள் பாடசாலையை நடத்திக்கிட்டு வரோம். ஒரு தொழிலுக்கு வந்துட்டா தொழில் ரீதியில் எந்த தொழிலும் செய்யலை. இரும்பண்டா எம்மோடி, ஆடண்டா எம்மோடி, சந்தைண்டா சந்தைக்குள்ள போய் நின்று யாவரம் செய்யல. பேமெண்ட்டா பொலிச போட்டு புடி நோட்ல எவன் தொழில் செய்யல. 1500 ரூபா ஃபைன் இல்ல 2 நாளைக்கு உள்ளுக்கு வை. இதான் நடக்குது. இங்க இருக்கிற ஜி அம்மாவும் சேர்ந்து பல பல வந்த விரான இந்த ஏஜி ஆபீஸ்ல இருக்கிற நம்ம விரானா அதுக்கு ஒரு கிராம செயலாளர்லாம் சேர்ந்து நின்று கண்டு ஆயுதம் இல்லாமலே தமிழனுக்கும் முஸ்லீம்களும் பல பல விரோதத்தையும் வேற்றுமையும் உண்டாகி நிற்கிறான். எனக்கு அங்கே விருப்பம் இல்லை. இப்போ பையன் தனியே நான் இப்ப புள்ள ரெண்டு குமர் இருக்கு. எனக்கு ரெண்டு குமரும் படிக்குது. இது அப்போ அந்த குமர் பிள்ளை மாப்பிள்ளையே ஆனமடையில் வெட்டி மவுத்தாக்கிட்டாங்க. நாங்கள் இது வந்து அவங்க ஸ்கூலில் இருந்தோம். அதை முகாமில் அவங்க ஸ்கூலில் இருந்து மறுபடியும் இக்கிரிக்குலா அதை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. இக்கிரிக்குலாலேருந்து திருப்பி இங்கே புத்தளம் மதுரங்குழிக்கு அனுப்புனாங்க. மதுரங்குழி பள்ளியிலேருந்து புத்தளத்துக்கு அனுப்புனாங்க. புத்தளத்துக்கு அனுப்பி இங்கே டென் கொஞ்சம் தந்தாங்க. பெரிய பள்ளியால் தந்து இந்த இடத்தையும் காட்டி தந்து அடித்து அவங்க தந்து எல்லாம் இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. வந்து 20 வருஷமாச்சு. இதே நிலைமையெல்லாம் இருக்கணும். ஒரு வீட்டு திட்டம் தரேன்னு சொல்லி 52 பேருக்கு கொடுத்தாங்க. திருப்பி தரம் தரேன் சொல்லி இன்னும் தரையில்லை. இந்த வகையெல்லாம் இதுவும் மாறிக்கிட்டு என்ன செய்யறது? இப்ப அங்க போய் இருக்கிறது வீடு வசதி இல்லாம எல்லா ஸ்கூல்லயும் அங்க இங்க இருக்கிறாங்க. இப்ப நாம இங்க ஸ்கூல விட்டுட்டு பிள்ளைகளுக்கு அங்க இன்னொருக்கா வட்டிக்கு போய் அங்க இன்னொருக்கா பிரச்சனை வந்தா அது சனம் பயப்பட்டு போக வலிக்கிறீங்களோ. அவங்க சொல்றாங்க மரஸ்தலாமன்னு சொல்றாங்க. நாங்க போட்ட செருப்பிலேயே செருப்புன்னு சொன்னா கலட்டி விட்டு இன்னொன்னு புதுசா வாங்கி கொள்ளலாம். ஆனா எங்களோட உரிமைகள் உடைமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டு அனாதைகளாக இன்னைக்கு வரைக்கும் பசுமரத்துல அரைஞ்ச ஆணி அகதி என்ற பேரோட எந்த சமூகத்திலயுமே வாழ இயலாத நிலைமையில அப்படியேப்பட்ட ஒரு We humbly request the government officials, ministers and philanthropists INGOs, everybody, each and everyone, help us to go back to our native place and start our normal life in our original places. இந்த விடயத்திலே நாங்கள் அக்கறை காட்ட காரணம் முஸ்லிம்களுக்கு மீண்டும் குடியேற இருக்கின்ற உரிமை உத்தரவாதப்படுத்துவது. அது மிக முக்கியமானது. முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களிலிருந்து அங்கு வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு வாழ்கின்ற தமிழ் மக்களோடு சேர்ந்து மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். அந்த வாழ்வு உரிமையை உத்தரவாதப்படுத்துவது எங்களுடைய ஒரு நோக்கம். இது சம்பந்தமாக இது ஒரு பாரிய வேலை திட்டம். இதை நாங்கள் இந்த விண்ணப்ப படிவங்களை பெற்ற பிறகு ஒவ்வொன்றாக ஆராய்ந்து காணி உள்ளவர்கள் வேறாக காணி இல்லாதவர்கள் வேறாக பிரிக்கப்பட்டு அந்த மக்கள் குடியமர்த்தப்படுவதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டிய வேலை திட்டங்களையும் அடிப்படை வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து அதனூடாக அவர்களுடைய தொழில் ரீதியாக உடனடியாக செல்ல இருக்கின்றவர்களுக்கும் அதற்கான ஒரு விசேட ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இந்த திட்டங்களை எல்லாம் முன்னெடுக்க எண்ணி இருக்கின்றோம். நாங்கள் இப்போ 91ஆம் ஆண்டு வந்ததில் இருந்து இங்கே ஒரு முகாம்லாம் இருக்கிறோம். இருந்தாலும் கூட இப்போ இடையில கடிதமெல்லாம் வந்து இப்படி போகிற விஷயத்தில் கேட்டாங்க அப்படின்னு நாங்கள் திண்டாப்பூட போகிறதுக்கு ஏலாம் இருக்கேன்னு சொன்னால் அங்கே போய் இருக்கிறது வீடு வாசலும் ஒரு நிரந்தரமான வீடுகள் இல்லை. எல்லாம் உடஞ்சி இதில் தவந்து போய் கிடக்கு. அங்கே போய் இருந்தாலும் அந்த தமிழர்களை கொண்டு வந்த இந்த முகாமில் கொண்டு வச்ச மாதிரி எங்களை கொண்டு வச்சு அது இப்படி சீரழியில விட
எங்களுக்கு ஒரு இடத்த நீங்கள் வீடு வாசல் ஒன்று அமைச்சு அது நேர்மையா உண்மையான முறையில வச்சு சரி இந்தியா வந்து இருக்கணும் சொன்னா நாங்க போறதுக்கு தயார். வீடு கட்டி போட்டு எங்களுக்கு மீள குடியேற்றம் வீடுகள் கட்டி தந்து போக சொன்னா நாங்க நாளைக்கும் போக தயாரா இருக்கோம். அல்லாம அங்க போயிட்டு நாங்க இருக்கிறதுக்கோ அல்லது தொழில் ரீதியா முக்கியம் பாதிக்கப்படுவோம். நாங்க தொழில் ரீதியான்றக்குள்ள எங்களுக்கு தொழில் இப்ப 19 ரூபாய் இங்க நாங்க பழகினாங்க அங்க போய் தொழில் செய்ய இயலாது கஷ்டம் அது. ஏன்னா எல்லா தொழிலும் அவங்க பழகி இருக்கிறதால நாங்க போய் கஷ்டப்படுவோம். முக்கியம் கஷ்டப்படும் ஆனால ஆரம்பிக்கும் நாங்க திருப்பி தொழில் ஆரம்பிக்கிறோம். அதுல கொஞ்சம் நாளைக்கு நாங்க பாதிக்கப்படுவோம் முக்கியம். அப்ப எங்க பிள்ளைகள் வந்து இங்க வளர்ந்தாலும் சில பிள்ளைகளுக்கு அங்க போறதுக்கு இஷ்டம் இல்ல கூடுதலாக பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்ல. ஆனா நாங்க போகணும்னு விரும்புறோம். எங்களை சொந்த ஒரு வாசல் நீங்க கட்டித்தருகிறதா இருந்தா நாங்க விவசாயம் வரத்துக்கு போ இப்ப விருப்பம் இல்ல. இப்ப இங்க எல்லாம் பழகிட்டு இவங்க போய் அங்க நாங்க என்ன செய்யறது. அதனால இங்க எங்களுக்கு என்ன செய்ய நஷ்டம் கிடைச்சா நாங்க இங்க இருக்கிற மாதிரி இருப்போம். ප්‍රශ්න දීද්දි මේ ඉස්ලාම් මතවාදය ආරක්ෂා කරන්න ප්‍රවර්ධනය කරන්න කලි දෙන්න ඕනේ අපි.